வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. கர்நாடக சிறப்பு நீதிமன்றத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து வந்த நிலையில் 2014 ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் உட்பட நால்வரும் குற்றவாளிகள்தான் என தீர்ப்பளித்தார் நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா. இதையடுத்து முதல்வராக இருந்த ஜெயலலிதாவின் பதவி பறிபோக அடுத்ததாக யாரை முதல்வர் ஆக்கலாம் என்று நடத்தப்பட்ட ஆலோசனையில் 3 பேர் கொண்ட பட்டியலில் செந்தில் பாலாஜியின் பெயரும் இடம் பெற்றிருந்தது. 38 வயதிலேயே முதல்வர் ரேசில் பெயர் அடிபடும் அளவிற்கு குறுகிய காலத்திலேயே ஜெயலலிதாவின் குட்புக்கில் இடம்பெற்றிருந்த செந்தில் பாலாஜி அதற்கு அடுத்த வருடத்திலேயே அமைச்சர் பதவி, மாவட்ட செயலாளர் பொறுப்பு உட்பட அத்தனையும் பறிக்கப்பட்டு இனி போயஸ் கார்டன் பக்கமே வராதே என்று ஜெயலலிதா விரட்டிவிடும் அளவிற்கு அவரால் வெறுக்கப்பட்டார். அதற்கான காரணம் குறித்து சுருக்கமாக பார்ப்போம். 2011 காலகட்டத்தில் போயஸ் கார்டனில் செல்வாக்குடன் இருந்த சசிகலாவின் உறவினரான டாக்டர் வெங்கடேஷ் மூலம் 2வது முறை எம்எல்ஏ ஆன செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையினும் பவர்ஃபுல் துறையின் அமைச்சர் ஆனார். அமைச்சர் ஆன சில காலத்திலேயே 10 ரூபாய்க்கு அம்மா குடிநீர் என்கிற மினரல் வாட்டர் பாட்டிலை போக்குவரத்து துறை சார்பில் அறிமுகம் செய்தார். பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்ற அம்மா குடிநீர் திட்டத்தை அறிமுகம் செய்ததன் மூலம் முதன் முறையாக ஜெயலலிதாவின் கவனத்தை ஈர்த்த செந்தில் பாலாஜி தொடர்ந்து சென்னை மாநகரில் ஸ்மால் பஸ் எனப்படும் மினி பேருந்தை தனது போக்குவரத்து துறை மூலம் செயல்படுத்தி பொதுமக்களின் பாராட்டை பெற்றதன் மூலம் ஜெயலலிதாவின் குட்புக்கிலும் இடம் பிடித்தார். அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த அமைச்சரும் தராத அளவிற்கு மாதா மாதம் போயஸ் கார்டனுக்கு 100 கோடிகளை கட்சி நிதியாக அளித்ததன் மூலம் போயஸ் கார்டனின் செல்ல பிள்ளையாகவே மாறினார். ஜெயலலிதாவின் பிறந்த நாளின் போது போக்குவரத்து துறை மூலம் பிரம்மாண்ட இரத்ததான முகாம் நடத்தி கின்னஸ் புத்தகத்தில் அந்த சாதனையை இடம்பெற செய்து ஜெயலலிதாவின் முழுமையான ஆசி கிடைக்க பெற்றார். சிறிய வயதிலேயே போயஸ் கார்டனில் மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்த செந்தில் பாலாஜிக்கு எதிராக கட்சியின் சீனியர்கள் பலர் பல்வேறு புகார்களை ஜெயலலிதாவிற்கு அனுப்பிய போதும் செந்தில் பாலாஜி மீதிருந்த நல்லெண்ணத்தால் அவற்றையெல்லாம் ஜெயலலிதா ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. செந்தில் பாலாஜிக்கு முன்பு வரை கரூர் பகுதி அதிமுகவில் கோலோச்சி வந்த சீனியரான தம்பிதுரை செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் அப்பகுதியில் செய்து வரும் அடாவடிகள் குறித்தும் ஆள்கடத்தல் மற்றும் நில அபகரிப்பு போன்றவை குறித்தும் பல முறை புகார் கூறியும் 2011 முதல் 2015 வரை 20க்கும் மேற்பட்ட முறை அமைச்சரவை மாற்றத்தின் மூலம் பல்வேறு அமைச்சர்களை மாற்றிய அன்றைய முதல்வர் ஜெயலலிதா செந்தில் பாலாஜி மீது மட்டும் கை வைக்கவே இல்லை. அத்தகைய செல்வாக்குடன் இருந்த செந்தில் பாலாஜியை பெண் சபலம் அடிசறுக்க வைத்தது. சசிகலா தரப்புடன் செந்தில் பாலாஜி நெருக்கமாக இருந்ததன் மூலம் இளவரசி குடும்பத்துடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. இளவரசி குடும்பத்தை சேர்ந்த இளம் பெண் ஒருவருடன் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கம் உண்டானது. ஒரு கட்டத்தில் கரூரில் இருக்கும் தனது குடும்பத்துடன் தங்குவதையே தவிர்க்க ஆரம்பித்த செந்தில் பாலாஜி சென்னையில் வீடு எடுத்து தனிக்குடித்தனம் நடத்த ஆரம்பித்தார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அதிமுக பொறுப்பாளராக சில காலம் நியமிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி அப்போது திமுக எம்பியாக இருந்து அதிமுகவிற்கு கட்சி மாறிய நடிகர் ஜே கே ரித்தீஷுக்கு நெருக்கமான அப்பகுதி ஆதரவாளர்களுக்கு கட்சி பொறுப்பு தராமல் ஒதுக்கி வந்தார். இதனால் கடுப்பான ஜே கே ரித்தீஷ் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட விவகாரமான வீடியோ ஆதாரம் ஒன்றை போயஸ் கார்டனுக்கு அனுப்பி வைத்தார். அதுவரை செந்தில் பாலாஜி மீது எவ்வளவோ புகார்கள் வந்தும் கண்டுகொள்ளாமல் இருந்த ஜெயலலிதாவிற்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட இந்த 2 விவகாரமும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தவே 2015 ஜூலை மாதம் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி மற்றும் மாவட்ட செயலாளர் பதவி உட்பட அனைத்தையும் பறித்து இனி போயஸ் கார்டன் பக்கமே வரக்கூடாது என தடை உத்தரவே போட்டுவிட்டார். மேலும் தற்போது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை மூலம் கைது செய்யப்பட காரணமான போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கும் அவர் மீது
அப்போதே உடனடியாக போடப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஓரங்கட்டப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.